இன்றைக்கி ஒரு நல்ல தகவல். வணக்கம் நேயர்களே, அன்புள்ள மாடுப்பங்கரை சேனல் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்றும் இதே போல் ஆதரவு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு புதிய தகவலை உங்களோடு ஷேர் பண்ணிக்கவே இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன். அதாவது முதல் பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து மாடித்தோட்டம் கிட் வாங்கி அது என்ன பிரயோஜனங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற எங்களுடைய அக்ரிகல்ச்சரில் அந்த செக்ஷனில் இருக்கிற எங்களுடைய அந்த ஆஃபீஸர், அவர் பேர் மிஸ்டர் தென்னகமணின் பேர். அவர் வந்து சில குறிப்புகள், அந்த செடியை வளர்க்குறது, அந்த கொக்கோபீட்டை எப்படி இது பண்ணுறது, அந்த கிட்ட பற்றின விவரங்கள் சிலவற்றை வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. நாங்கள் அங்கே நேரில் போயிருக்கிறப்போ அவர் வந்து பல விஷயங்களை எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த விஷயங்களை உங்களுடைய நேரடியாகவே அவருடைய வாய்ஸ் மூலமாக நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கூட கிளியர் ஆகும். அதனால் அவருடைய அந்த பேசின அந்த கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு நேரடியாகவே நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்கள் அவரோட இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செடிகளை எப்படி ஜெர்மினேட் பண்ணுறது, அந்த கொக்கோபீட்டை வந்து எப்படி நம்ம வந்து நல்ல ஊற வச்சு எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாமே நேரடியாக ஒரு விவசாய அலுவலர் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய டவுட்ஸ் வந்து நமக்கு கிளியர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவருடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாங்களே ஓரளவுக்கு நமக்கு வந்து மாடித்தோட்டம் கிட்டு வாங்கி நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத அவர் சொல்கிறது மூலமாக நல்லா நமக்கு கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். தூவி விட்டுங்க. தூவி விட்டிங்கன்னா அது மேலே அப்படியே போய் இவ்வளோ தூரம் லேசாக பறசி விட்டுருங்க. ரெண்டு விதை கீரை விதை ஒட்டி இருந்துச்சுன்னா ஒரு விதையை பறிக்காதீங்க. இல்லை நம்ம புடுங்குறோம்னு இந்த விதை செடியும் சேர்த்து பிடிக்கிடுங்க. அதுபோல் அதை வந்து ஒரு குச்சி எடுத்து உள்ளே அனுப்பி விட்டுருங்க. அந்த ஒரு செடி மட்டும் வளர்ந்துக்கணும். நம்ம இடவெளியும் கொடுக்கணும். அந்த பயிருக்கு தேவையானது ஒன்று இல்லை ரெண்டு தான் பெரிய செடிக்கு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு செடி வச்சிங்கன்னா நல்லா காய்க்கும், நிறைய நாள் இருக்கும். அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்தும் நம்ம அந்த மண்புழு உரம் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா முடிக்கும், நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வேலைக்கு போக மாட்டீங்க. கரையிலேருந்து ஒரு அரைடி இல்லாட்டி ஒரு அடி தூக்கி வைக்கும் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து, ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து, ஏன்னா நம்மளோட நோக்கமே மேலே வெயிட் ஏற்றக்கூடாது. இல்லை வேற மாதிரி யோசிங்க. இந்த ஜாதிக்காய் பழக, இந்த பேக்கிங் பண்ணி வர முடியாத பழக, தென்னம்பலகை எல்லாம் லேசாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கும் ஒரு சிமெண்ட்ல அவங்க இதுல ஒரு ஓரத்தில் இது கட்டிக்கிறாங்க. திண்டு கட்டிட்டு கடப்பாக்கல்ல கடப்பாக்கல்ல வச்சுட்டு சில டைல்ஸ் இல்லையா, அதவே ரெண்டு மரத்து கடையில் அடிக்க விட்டு அது குடிக்கிறேன். அது அவங்கவுங்க தகுந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகளே யூஸ் பண்ணுங்க. இதுக்காக மனக்கடி செலவு பண்ணாதீங்க. இருக்கக்கூடியதை இங்கே யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் லோ காஸ்ட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுங்க. இந்த டெரஸ் போடுற அந்த பலகை இருக்குல்ல, கான்கிரீட் போடுறோம்ல அந்த பலகை கொஞ்ச நாளைக்கு தாங்க. இதோட நோக்கமே நீங்க வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காலையில எழுந்திரிச்சோமா மாடித்தோட செடிக்கு ஒரு மூணு கப் தண்ணி ஊத்தணும், அப்பாடா தண்ணி நிறைய ஊற்றணும், மன திருப்தி நம்ம அதெல்லாம் ஊற்றுறா அப்படின்ல. தேவைக்கு தண்ணி ஊற்றுனா போதும், அந்த பயிரோட தேவைக்கு தண்ணி ஊற்றுனா போதும். பயிருக்கு தண்ணி தேவை படுதுன்னா அது காமிச்சு கொடுத்துரும். அதோட இலைகள் சுனைக்கு விழுந்துடும், தான் தலையை கவுத்துரும். அந்த மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு போக வேணாங்க. நீங்கள் டெய்லி ஒரு கப்போ அந்த மேலே ஈரம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. மேலே ஈரம் இல்லை காஞ்ச மாதிரி இருக்குன்னா அந்த ஒரு கப் ஊற்றுங்க. உங்களுக்கு இண்டிகேஷன் என்னென்னா இந்த ஓட்டை வழி எக்ஸஸ் வாட்டர் லீக் ஆகும், அது லீக் ஆகாமல் ஊற்றுற வரைக்கும் தான் நம்மளோட சாம்பார் இருக்குது. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், அது வழி லீக் ஆகணுன்றது அவசியம் கிடையாது. சரி சரி, எல்லாரும் அப்படி நினைச்சுனா ஊற்றிடுறீங்க. இது இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் லீக் ஆகி அந்த தண்ணி திருப்பி நம்ம மாடி இதெல்லாம் விழுகும். அது நல்லா வெயில் காலங்களாக பாசம் வந்துடும், அப்புறம் அது அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வரும். அதனால அந்த மாதிரி பண்ணாங்க, கொஞ்சம் உயரம் வச்சு பண்ணுங்க. நல்லா வெயிலே வச்சு பழக்கிறீங்க. இதுக்கு நிலம் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா செடி எல்லாமே வெயில் விரும்பக்கூடிய பயிர்கள், அதனால வெயிலே வச்சுருக்கோம். அதிகமாக உங்களுக்கு இப்போ நமக்கு மதுரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மேலே தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடும். அப்போ மட்டும் ஒரு பார்சியல் ஷேடுக்காக இந்த ஷேடு பச்சை வலை ஷேடு நட்டுருக்கோம். அதை வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு நாலு கம்பை ஊட்டி சும்மா இழுத்து விட்டுக்கலாம். அப்போதைக்கு மட்டும் பார்சியல் ஷேடுக்காக, மற்றபடிலாம் நல்லாவே வரும். இதில் எல்லாத்துலேயுமே இதே விதை தான் இருக்கும். எல்லா கிட்டலையும் ஒரே டைப் வருது தான். அந்த மாதிரி இந்த அவரை அந்த மாதிரி அவரை இருக்கு
பத்து பாக்கெட் இருக்கோ, ஆறு பாக்கெட், ஆறு பாக்கெட். இன்னொரு பேக் வாங்கினா ஒருவேளை அதுல இருக்குமோ? எல்லாமே ஒரே மாதிரி தான். சரி சரி. அக்ரிகல்ச்சர் காலேஜ் சீடு ஏடிஎம் இருக்கு, பத்து ரூபா போட்டீங்கன்னா அந்த ஏடிஎம்ல நம்பர் இருக்கும், ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருப்பாங்க. 101 அடிச்சீங்கன்னா அது பாகலா இருந்தா பாகல் வந்துடும், தீர்க்கா இருந்தா தீர்ப்பு வந்துடும், அவர் இருந்தா அவர் வந்துடும், கத்தி வந்துடும். முளைக்கல, அப்படி இல்ல, முளைக்காதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து விதைய வந்து நம்ம ரொம்ப ஆழத்துல கூட்டிருக்கோம், ரெண்டாவது விதை போட்டாங்க எறும்பு வரும். இது ரெண்டுமே வர விடாம நம்ம பண்ணணும். எதையை ரொம்ப ஆழங்கள் போடக்கூடாது, அதிகபட்சமா நம்ம இந்த ஒரு ஆள் கட்டிகளோட இந்த முனி இது வரைக்கும் இவ்வளவுதான் இருக்கணும். ஒவ்வொரு விதையோட முளைப்பு திறன் அப்படின்னு ஒரு நாள் கணக்கு இருக்கு. கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 நாளுக்குள்ள வந்துடும், டக்குன்னு ஒரு ஒரு முடியில இருந்து ரெண்டு இலை வர மாதிரி இருந்துடும். இப்போ கத்திரி மிளகா தக்காளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் இருக்கு, 15ல இருந்து ஒரு 16 நாள் 17 நாள் இருக்கும். அது என்னன்னா நீங்க நடுற ஆழத்தை பொறுத்து. அப்படி இல்ல எனக்கு செடி சரியா முளைக்கல சார் அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு பேக்ல ரெண்டு செடி நடுங்க. ரெண்டு செடி அப்படின்னா நடுவுல பேக் உங்க பேக்ல கை வச்சுட்டு இங்கிட்ட ஒரு செடி கிட்ட ஒரு செடி நடுங்க. எது ஃபர்ஸ்ட் முளைச்சு நல்லா உயரமா நல்லா ஹெல்த்தியா வருதோ அதை வளங்க, இன்னொன்று எடுத்துடலாம். ஒரு செடியே போதும், ஒரே இதுல நாலு பேக்ல ஒண்ணு வைங்க, இல்ல அதிகபட்சமா போனீங்கன்னா ரெண்டாவது செடி வைங்க. ஏன்னா அதுக்குள்ள இடைவெளி வேணும், அதுக்குள்ள காற்றோட்டம் வேணும், அதுக்குள்ள இது இருந்துச்சு அப்படின்னு இல்லைனா இந்த ரெண்டு செடியும் சேர்ந்து அந்த ஒரு செடி காயத்தான் முடிக்கும். அதே மாதிரி சில விதை வந்து ஜெர்மினேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த முதிர்ச்சியை பொறுத்து. அந்த முதிர்ச்சியை பொறுத்து கொத்தமல்லி எடுத்துக்கீங்க, 30 நாள் கிராப் தான். ஆனா கொத்தமல்லி விதையை நீங்க அப்படியே போட்டீங்கன்னா முளைக்காது, அதை உடைக்கணும், நைட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு போட்டீங்கன்னா அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி அது ஹார்டனிங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே ரொம்ப லேட் ஆகாது. அதே மாதிரி வீட்டுகளில் நீங்கள் காய்கறி செடி வளர்க்குறவங்க ஒரு ஆர்வமாக பூ வளர்ப்பீங்க இல்லையா, ஜெவந்தி பூ இருக்கா ஏதாவது ஒரு 4 மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் வைங்க. ஜெவந்தி பூ வைக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா ஒரு அகத்தி மரம் நடுங்க. இதெல்லாம் என்ன ஆகுனா பூச்சிகள் அங்கே போயிடும், இதுக்கு வராது. தொட்டியில் அகத்தி வச்சா ஸ்பீடு இருக்காது, அகத்தி மரமாக வரும். பூச்சி நிர்வாகம் பண்றதுக்கு ரெண்டு காரணம், ஒண்ணு வந்து நீங்க என்ன பண்ணணும், டெய்லி சாயந்தரம் போய் உங்க செடியை பார்க்கணும், எறும்பு வரக்கூடாது. எறும்ப 80% கண்ட்ரோல் பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி பூச்சி வராது. ஏன்னா அந்த மாவு பூச்சி வந்து எறும்பு தான் கூப்பிட்டு வரும், அந்த வெள்ளப்பூச்சி, அந்த வெள்ளப்பூச்சி வரல. என்னுடைய சம்பரத்துல நிறைய இருக்கு, வேற வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. மாவு பூச்சி வரலன்னா வேற எல்லா பூச்சியும் வந்து ரேரா ஃபீல்டு கிராப் இல்லாத பொருளாதார இல்லைன்னா மாடி அளவுக்கு உயரமா பறந்து வரக்கூடிய அளவுக்கு பூச்சிகள் கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒன்று ரெண்டு போகும், நம்ம லேசாக அந்த நீம் ஆயில மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலும் கட்டி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் கூட வச்சு ஒரு பூச்சி மண் தயாரி தெளிச்சாலும் அதை போயிடும். சரி 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 சார், வாங்க காயை விடுவான். ஆனால் அப்படியே ஃபுல்லாக காய்க்கணும் சொன்ன மாதிரி நாங்களாம் ஒரு தொட்டில் ரெண்டு மூணு செடி வச்சேன், அதனாலே அவ்வளோ இருக்கலாம் சார். ஒரு தடவை அந்த இதை சொல்லுங்க சார், பாட்டி செய்யறது இல்லை ஒன்றும் இல்லை. நீங்கள் விதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த செடியை தேர்வு பண்ணுற முறைகள் வந்து நம்ம கரெக்டான முறையில் தேர்வு பண்ணணும். முதல் முறை வந்து நம்ம நட்ட செடியிலேருந்து முதல் முளைக்கக்கூடிய செடிகளை முதல்ல தேர்வு பண்ணணும். விதையிலேருந்து ஃபஸ்ட்டு முளைச்சி இப்போ ஒரு 50 விதை நடுறோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்டு ஒரு 10 விதை இல்லை 15 விதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் முளைக்கும், ஒரு 10 நாள் 15 நாள் அடுத்த விதைகளும் அடுத்தடுத்த நாள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விதைகளை வந்து நீங்கள் தேர்வு பண்ணணும் முதல்ல. அதுக்கடுத்த முறை பார்த்தீங்கன்னா முதல் பூக்கக்கூடிய செடிகள்லையும் தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறம் முதல் காய்க்கக்கூடிய செடிகளை தேர்வு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா காய்க்கக்கூடிய செடிகளை தேர்வு பண்ணணும். இது எல்லா கேட்டகரியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் 10 செடியிலையும் 20 செடியிலையும் ஒரு 10 செடி 15 செடிக்கு வந்து நமக்கு அதில் வந்து கவர் ஆகும் இந்த எல்லா கேட்டகரியிலையும். அந்த மாதிரி இருக்கிற வளரக்கூடிய செடிகள் இருக்கக்கூடிய அதை தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விதைகளை முத்த விட்டு நம்ம எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விதைகளை எடுத்து நம்ம அடுத்த விதைக்கான அதை கொண்டு போக முடியும். அப்படியே விதைகளை நீங்கள் கலை தேர்வு பண்ணினாலும் அந்த இதில் இருக்கக்கூடியதான் பறித்து நிழலில் வளர்த்தி 1% உப்பு கரைசல் நீரில் போட்டு நல்ல விதைகள்லாம் கீழே முழுகும், தரம் இல்லாத விதைகள்லாம் மேலே மிளக்கும். அதை உடனே நீங்கள் எடுத்து நீக்கிட்டு நல்ல விதைகளை கொண்டு போய் நீங்கள் உடனடியாக கழுவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து நிழலில் உலர வைக்கணும். நிழலில் உலர வைக்கிறது வந்து நம்ம ஒரு 2-3 உலர வைக்கணும். அதில் எந்த பூஞ்சால் எதுவும் உருகாத விதைகளையாகவும் தேர்வு பண்ணி தனியாக பிரித்து எடுக்கணும். இந்த காஞ்ச வச்சது நம்ம வந்து போதுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம பார்ட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா
நம்ம வீட்டோட முற்றம் அதாவது வாசல் படியில் வாசல் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மூணு மூணு தான் நாலு நாலு இலைகளை வைப்பாங்க. அச்சா அதில் வந்து ஒரு 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 நாளோ ஒன்றரை நாளுக்கோ அதில் வந்து பூஞ்சா விழுகாமல் இருக்கும். அப்படி விழுகாமல் இருக்குன்னா நம்ம காய வச்சு உலர்த்தின நிலைமை போதும் அப்படின்றது வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறையில் கண்டுபிடிக்கக்கூடியது. அந்த விலை வந்து உலர்வு தன்மை போதுமான அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மண்பானக்குள்ளே போட்டு இருக்க அறையில் வச்சுருவாங்க. இதுதான் அந்த காலத்தில் விதை சேகரிப்பு முறை. இந்த மாதிரி விதை சேகரிப்பு முறை நம்ம வந்து எப்போ ஜென்ரேஷன் இருக்கிற எல்லா விதைகளையுமே நீங்கள் பண்ணி சேகரிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார், நன்றி. பெரிய நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க, நன்றி. இந்த பையில் இருக்கும் இந்த பையில் என்னென்னா சீடு அசோஸ் பண்ணலாம் பாஸ்போர்ட் இருக்கீங்களா என்ன கையாது அசோஸ் பண்ணலாம் நூறு மல்லி ஆறு ப்ரோ பேக் இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு கிலோ தென்னெண்ணா கட்டி இருக்குது. இது கூட வந்துட்டு இந்த 200 கிராம் அசோஸ் பேரலாம் பாஸ்வேர்ட் இருக்குது 200 கிராம் 100 கிராம் ட்ரைபடர்மா வெட்டி 100 எம்எல் நீம் ஆயிடு ஆறு வேலை பார்த்து இந்த வேலை பக்கம் ஏடு இதெல்லாம் சேர்ந்தது வந்து 520 ரூபா இந்த கிஃப்ட் 510 ரூபா இந்த கிஃப்ட். இது வந்து மாடி தோட்ட கிராப் வளர்க்குறதுக்கு இதுக்கு சொட்டு நீர் பாசனம் இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்துட்டு அது தனியாக இருக்குது சொட்டு நீர் பாசனத்துக்கு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசனம் மாற்றக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்கும், செடியில் போக பார்க்கக்கூடிய அந்த ஹோஸ் இருக்கும், மெயின் ஹோஸ் 16 mm ஹோஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். இது வந்து 4 செடியிலேருந்து 60 செடி வரைக்கும் நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம். மேலே மொட்டை மாடியிலேயே இருக்கும் ட்ரிப்பர் ட்ரிப்பர். இதில் எல்லா தாமலத்துலையும் இது இருக்கும். நீங்கள் இது எப்படி பண்ணணும் வைக்கணும் அப்படின்றதுலாம் இது முழுக்க கையை அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் வீடியோ அனுப்பிச்சோம் சார் செஞ்சு வீடியோ அனுப்பினா வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே தெரியும் அது எப்படி மாற்றணும் எப்படி இருக்கணும். அந்த நம்ம பைப்பிலேருந்து இந்த ஓசு மாட்டுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ரெடியூசர் இந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடியூசர் வாங்குவாங்க ரெடியூசர் மட்டும் மாட்டிட்டு அப்படியே இதிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே இதிலேயே இருக்கும் ஃபில்டரு இதான் ஃபில்டரு ஜாயிண்டு டீ ஜாயிண்டு எல்லாமே இதிலேயே இருக்கும். ஒரு ட்ரிப்பர் எத்தனை செடிக்கு சார் வச்சுக்கலாம்? அதாவது ஒரு ட்ரிப்பரில் வந்து 4 செடிக்கு பாயும் 4 ஒரு சரி சரி ட்ரிப்பரில் இந்த ட்ரிப்பரில் மாட்டிட்டு இந்த ட்ரிப்பரை இந்த இதில் பஞ்ச் பண்ணி மாட்டிட்டு இதை தூக்கி அதை மாட்டிட்டீங்க அப்படின்னா இது 4 செடிக்கு போயிடும். ஓகே ஓகே ஆ சரி சார். அப்போ ஒன்று வந்து 4 செடிக்கு போகும் அப்போ 15 இருக்கும். ஓகே அப்போ 60 செடி வரைக்கும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். இல்லை சார் என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 20 செடி தான் இருக்குன்னா 20 செடி வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மீதை சுருக்கி வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா ஒரு ஜாயிண்டை போட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சரி சரி அந்த மாதிரி அது எவ்வளவு? இது 720 ரூபா தனி ஒரு செட்டு ஒரு செட்டு. ஆனால் இது இந்த 6 பேக்கு தான் இட்ஸ். ஆமாம் இது எல்லாமே கலந்து 6 பேக் மட்டும்தான் செட் ஆகும் ஒரு செட்டு. ஒவ்வொரு செட்லையும் இது தனித்தனியாக வருது. ஒன்றுக்கு இது தனித்தனியாக வரும். சரி சரி. இது என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணி இதில் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த தென்னை கட்டி அப்படியே ஊறி போடும் அப்படியே பிச்சிடும். பிச்சுட்டு மண்டு மாதிரி வச்சுக்கணும். ஒரு 15 நாளைக்கு டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க தண்ணி ஊற்றுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க. 15 நாளைக்கு அப்புறம் இந்த டிரைவர் மாதிரி அசோஸ் பேர்லாம் பாஸ்வேர்ட் வைக்கிறியா மூணையும் மொத்தமாக கலந்து 6 பிரித்து 6 கவர்லேயும் போடணும். அதுக்கப்புறம் ஒரு பேக்குக்கு 5 கிலோ மண்புழு உரம் போடணும். ஸோ 16வது நாள் இந்த 3 வேலையும் செய்யணும். செஞ்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். 17வது நாள் காலையில் 7 மணிக்கு நீங்கள் வந்து நட்டுவோம். வைக்க முடியாது வைக்கவும் கூடாது ஒரு 2 டஸ்ட்பின் 5 கிலோ மண்புழு உரத்தை கொட்டி ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அதுவே தண்ணி வடிகிற மாதிரி கீழே ஒரு நல்ல ஓட்டெல்லாம் டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இது வடிஞ்சு இதில் வரும். இப்போ இதை மாற்றி மாற்றி ஊற்றுனீங்கன்னா அதுவே சத்தெல்லாம் தண்ணியாக ஒரு 2 லிட்டர் தண்ணியாக வந்துடும். அதை ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 செடிக்கு 1 லிட்டராக ஊற்றி விட்டுருக்கேன். அடுத்தடுத்து மண்புழு உரம் போடுறதுக்கு பேக்கில் இடம் இல்லைன்னா நம்ம சத்து போட முடியாது. அதை கரைச்சி அப்படின்னு கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா அதில் சத்து போயிடும். இதில் என்னென்ன அது பேர் இருக்காங்க தட்டப்பயிறு பீன்ஸ் இதெல்லாம் நேரடி விதைப்புக்குள்ளதான் இருக்கும். நேரடியாக நீங்கள் விதைக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்களும் மாடி தோட்டம் போடணும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கிட் வாங்கி அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அந்த சார் சொன்னது வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் துவங்காமல் இருந்தால் கூட அந்த கிட் வாங்கி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மாடி தோட்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு. இந்த விதைகளும் இந்த பொருட்களும் நமக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவே நமக்கு போதும். நம்மளுடைய ஸ்டார்டிங் கிட்டுங்கிற மாதிரி தான், ஸ்டார்டிங் கிட் ஸ்டார்டர்ஸ் கிட் மாதிரி தான் இது. அதை வச்சு நம்ம வந்து மேலும் மேலும் நம்மளுடைய மாடித்தோட்டத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். பழங்கள் மிச்சப்படி வேறு காய்கறிகள் என்ன வேணுமோ கீரை வகைகள் என்ன வேணுமோ நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். க்ரோ பேக் மாத்திரம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிட்டு இந்த சாயில் வந்து நல்ல தேவையான அளவு பயன்படுத்தி நிறைய காய்கறிகளை வந்து வீட்டிலையே நம்ம தயார் பண்ணிக்கலாம். ஈவன் செடி முருங்கை கூட இருக்குது, தொட்டிலேயே வைக்கிற மாதிரி அந்த செடி முருங்கை கூட கிடைக்கிது. அதுலேயே முருங்கையை வைக்கலாம். நம்ம எவ்வளவோ உபயோகமாக இருக்கும். நமக்கு ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தோட்டம்ங்கிறது ரொம்ப ஒரு அருமருந்து. நமக்கு மனோவியல் ரீதியாக ரொம்பவும் நமக்கு மனசுக்கு ஒரு இதமான ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நம்ம வந்து அனுபவித்து அதில் ஒவ்வொரு காய் பழம் ஈவன் ஒரு பச்சை மிளகாய் வந்தால் கூட நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வச்ச செடியில் நம்ம ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம உரம் வச்சு நமக்கு பச்சை மிளகாய் கொடுக்குதே அப்படிங்கிறப்போ அது மேலே குழந்த மாதிரி பாசமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஒவ்வொன்றுமே அதற்குரிய பலன்களை தன்னுள்ளே அடக்கி தான் வச்சுருக்கு. அதுக்குன்னு டைம் கிடைக்கிறப்போ அதுக்குன்னு வேலை வர்றப்போ அது வெளியில் வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். எல்லாமே கடவுளுடைய சிருஷ்டிகள், நமக்கு நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நீங்களும் நல்லபடியாக மாடித்தோட்டம் அமைச்சு நல்ல வெற்றிகரமாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. வாழ்க வளமுடன்.